ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னம்னா, நாங்கள் வந்து திருச்சூரில் வந்து ஜூவுக்கு வந்து போயிருந்தோங்க. ஆல்ரெடி வந்து ரெண்டு வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன், பார்ட் ஒன் வீடியோவும் பார்ட் டூ வீடியோவும். இது வந்து அதோட லாஸ்ட் வீடியோங்க, பார்ட் த்ரீ வீடியோ. இது ஏன் வந்து தனியாக இது வந்து ஸ்பெசிஃபைடாக போடுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வீடியோவில் வந்து ஒன்லி வந்து ஸ்னேக்ஸ் மட்டும்தான் நான் இதில் வந்து போட்டிருக்கேன். ஆக்சுவலாக வந்து என் வீட்டுக்காரும் மித்ராவும் பார்த்தோம்னா, அங்கே பாம்பு இருக்கும் நீ வா, நான் பாம்புன்னா எனக்கு ரொம்ப பயங்க, அவங்க ரெண்டு பேரும் சொல்லிகிட்டே இருந்தாங்க அதை பார்க்கலாம் பார்க்கலான்ட்டு. நாங்கள் வந்து ஃபுல்லாக எல்லா சைடும் சுற்றி பார்த்துட்டு சரி இங்கே பாம்பு இல்லைன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஜாலியாக இருந்தேன். அப்புறம் பார்த்தோன்னா கடைசியாக நம்ம வந்து வெளியில் வர்ற இடத்துல, அந்த இடத்துல தான் வந்து பாம்பு வந்து அந்த இடத்துல எல்லாம் வச்சுருந்தாங்க, அது கூண்டில் எல்லாம் அடைச்சி வச்சுருந்து. அதை வந்து சரி ஃபஸ்ட்டு எனக்கு வீடியோ எடுக்க பயமாக தான் இருந்துச்சு, சரி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம எடுப்போம், சப்ஸ்கிரைபருக்கு நம்ம காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை வந்து எடுத்தேங்க. அதனால் இந்த வீடியோ வந்து தனியாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ மற்ற விலங்குகள், அனிமலு, அந்த பேர்ட்ஸ், விலங்குகள் அனிமல் எல்லாமே ஒன்று தானே, அதெல்லாம் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த பார்ட் த்ரீ வீடியோவில் ஒன்லி வந்து ஸ்னேக்ஸ் மட்டும்தாங்க இருக்கும். ஸ்னேக்ஸு, அப்புறம் பார்த்தோம்னா என்ன இருந்துச்சு, ஆமை இருந்துச்சு, அப்புறம் வந்து உடும்பு இருந்துச்சுங்க, அது எல்லாமே இருந்துச்சு. ரொம்ப எப்படி சொல்கிறது, அதெல்லாம் நேரில் பார்க்குறப்ப ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்டாக இருந்துச்சு. நீங்களும் அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதோட ஜூவில் உள்ள பார்ட் த்ரீ வீடியோட ஜூ வீடியோ எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஜூலே வந்து நம்ம குழந்தைங்கள்லாம் நம்ம கூட்டிகிட்டு போகிறதுனால அங்கே வந்து பார்க் மாதிரி ஒரு ஏரியா வச்சுருந்தாங்க, அதுலேயும் மித்ராவை கூட்டிகிட்டு போய் விளையாட வச்சோங்க. அந்த வீடியோ தனியாக வரும், நீங்கள் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏ புள்ளைய தூக்கு மித்ரா, நீ பக்கத்துல போ. பாக்க நீட்ட சொல்லுறான் இது என்ன பாம்பா, இங்க எழுதிருக்காங்களே பைத்தான். இது உடும்பா ராம் ராம், உடும்புடி இது மேல அப்படியே புடிச்சிச்சுன்னு வச்சுக்க, அப்படியே இது பண்ணி வாமித்ரா போலாம், வாடி பயமா இருக்கும், அதுல பாம்பெல்லாம் இருக்கான். ஏய் கிளாஸ் எதுவும் டச் பண்ணாதீங்க. எங்க ராம் கிளார் அடிக்குது, அதனால தெரியல. இங்க பாருங்க, இங்க பாரு, இங்க ஓரத்துல இருக்கு பாரு, இது இந்த பச்சை பாம்புன்னு சொல்லுவாங்கல்ல, எங்க இருக்குது இந்த அந்த இது மரத்து மேலே இருக்கு பாரு மெலிசா, தெரியுதா தெரியாது, மீனா பாம்பாடா மீன் பாரு, இங்க ஒண்ணு படுத்துருக்கு முத்திர, இங்க வந்து என் மொபைல் இல்லாட்டி பாருடி தெரியுதா, என் கைகாலெல்லாம் ஏதோ ஊடுற மாதிரி இருக்குது. அந்த இதுக்கு பின்னாடி இது வந்து இந்த பூந்தொட்டிக்குள்ளார இருக்குது,
அபவுட் ஸ்னேக்ஸ், இது நம்ம புக்கில் இருக்குல்ல, 1700 வேர்ல்டு, இந்தியா, சவுத் இந்தியா 120, பாய்சன் ஸ்னேக் 29, லேண்ட் 40. ஸ்னேக்ஸ் டெஸ்ட்ராய் வேர்மின், வேர்மின்னா என்னது, வேர்மினை டெஸ்ட்ராய் பண்ணுது, சேவ் கிராப்ஸ். ஓகே, இங்கெல்லாம் எதுவும் இல்லைல்ல, ராம் இதில் ஏதாவது தெரியுதா உனக்கு? இந்த பார் டர்ட்டில், அது ஆமா தானே, இங்க இருக்கு பாருடி, நம்ம கதையில சொல்லுவேன்ல, இங்க பாரு, இங்க இருக்கு பாரு, அங்க வேற எப்படி நீந்துது, எப்படி நீந்துது பாத்தியா, கையையும் காலையும் எப்படி இருக்குது, அது மாதிரிதான் நம்ம நீந்துறப்ப அப்படி நீந்தோம், அப்பதான் நீந்தோம். வா போலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிருச்சு. நீங்கள் எல்லா பாம்பையும் வந்து பார்த்தீங்களா? நீங்கள் இப்போ பார்த்தது வந்து உங்களுக்கு நேரில் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. நீங்களும் வந்து பாம்புனா உங்களுக்கு யாராருக்கு வந்து ரொம்ப பயம், எல்லாத்துக்குமே ஆப்வியஸாக பயமாக தான் இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப பயம், அந்த வீடியோ எடுக்கிறப்ப எனக்கு அப்படியே மேலெல்லாம் ஊறுற மாதிரி இருந்துச்சு. இந்த வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் வீடியோ டிலீட் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கேங்க.